சிவகங்கை நகர் அரசு பெண்கள் மேலொளி பள்ளியில் இன்று துறையின் மூலம் நடப்பு கல்வியாண்டிற்கான மாணவியர்கள் சேர்க்கை நடைபெறும் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சித் தலைவர் திரு பா மதுசூதனன் ரெட்டி இ ஆ அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இந்த ஆய்வின் போது மாவட்ட தலைவர் அவர்கள் நடப்பு கல்வியாண்டிற்கான பதினொன்றாம் வகுப்பு மாணவியர்கள் சேர்க்கை குறித்து கேட்டறிந்ததுடன் நேற்று முதல் மாவட்டத்தில் மாணவ மாணவியர்களுக்கு பதினொன்றாம் வகுப்பிற்கான சேர்க்கை நடைபெற துவங்கியுள்ளது அதன் அடிப்படையில் மாவட்டத்தில் அனைத்து அரசு மேல்நிலைப் பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளிகள் என அனைத்து இடங்களிலும் மாணவ மாணவியர்கள் சேர்க்கைக்காக விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்டு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அந்த வகையில் மாணவ மாணவியர்கள் தாங்கள் சேர உள்ள பள்ளியில் விண்ணப்ப படிவம் பெற்று பூர்த்தி செய்து கொடுத்தால் போதும் உரிய இடஒதுக்கீடு வழங்கி பதிவு செய்து கொள்வார்கள் அதேபோல் ஆசிரியர்களும் அந்தந்த பகுதிகளில் மாணவ மாணவியர்கள் சேர்க்கைக்கு உறுதுணையாக இருந்திட வேண்டும் மாவட்டத்தில் அறுபத்தி ஒன்பது அரசு மேல்நிலைப் பள்ளிகள் உட்பட நூற்று அறுபத்தி மூன்று மேல்நிலைப் பள்ளிகள் உள்ளன அனைத்திலும் நேற்றும் இன்றும் மொத்தம் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் புதிதாக சேர்ந்துள்ளனர் தொடர்ந்து புதிய மாணவ மாணவியர்கள் சேர்க்கை நடைபெறும் சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் இணைப்பிற்காக காலதாமதம் ஏற்பட்டாலும் முதலில் செய்ய வேண்டிய வேலை மாணவ மாணவியர்கள் தாங்கள் படிக்க உள்ள பள்ளியில் விண்ணப்ப படிவத்தை மட்டும் பூர்த்தி செய்து வழங்கினால் போதும் இணைப்பு சான்றிதழ் பின்னர் வழங்கிக் கொள்ளலாம் எனவே அனைத்து மாணவ மாணவியர்களும் பள்ளி படிப்பை தொடரும் வகையில் பள்ளிகளில் சேர்ந்து நல்ல முறையில் படித்திட வேண்டும் என தெரிவித்தார் தினஞ்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் கீதாராணி